ஸோ கலவாணி மாப்பிள்ளை திவாலி ரிலீஸ் ஆக போகிற படம். ஸோ நான் வந்து பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பண்ணதில். பிகாஸ் இது ஒரு பியூர் அண்ட் பியூர் ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியான ஒரு மூட் கொடுக்குற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் நம்ம இந்த படம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனில். ஸோ அதே மாதிரி இது ஒரு ஃபேமிலி, முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைனர். ஸோ இந்த திவாலிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தியேட்டர் போனேன்னா யூ வில் நாட் பி டிசப்பாயின்மெண்ட். அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து சிரிக்கிறதுக்காக இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்கோம். அண்ட் இது ஒரு பொள்ளாச்சி பேக்ட்ராப்பில் ஷூட் பண்ணேன் படம் கலவாணி மாப்பிள்ளை. இந்த டைட்டில் மாதிரியே படத்துலேயே வந்து இந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகான சாங்ஸ் ரகுநந்தன் சார் மியூசிக் பண்ணி, காந்தி மணிவாசகம் சார் வந்து டிரெக்ஷன் பண்ணியிருக்காரு. நானும் தினேஷும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் எங்களோட காமெடி இதை மாதிரி சில ஒர்க் அவுட் பண்ண. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் எப்படி இருக்கும்னா, அந்த டைட்டில் மாதிரியே ரொம்ப ஜாலியாக படப்படப்படான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ஒரு சேடஸ் சீன் கூட நம்ம ஷூட் பண்ணதில்லை, ரொம்ப ஜாலியாக காமெடி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10-12 காமெடி ஆர்டிஸ்ட் கூட, அவங்க எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கூட மேட்ச் பண்ணி நம்ம காமெடி ஒர்க் அவுட் பண்ணது. ஏன்னா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சிரிச்சுக்கிட்டே பண்ணேன் ஒவ்வொரு சீன்ஸுமே, அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கூட பண்ணதில் நான் மட்டும்தான் ஐ திங்க் ஐம் அன் அப்கமிங். மற்ற எல்லாருமே அவங்களுக்கு தனிதாக ஒரு நேம் வந்து இண்டஸ்ட்ரியில் கீப் அப் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, அதிகமான டேக்ஸ் போகக்கூடாது, நம்ம காமெடி சர்க்கிளில் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அது பயங்கர நர்வஸாக இருந்துச்சு. பட் நான் எவ்ரி ஒன் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இன் ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், தேவியணி மேம் இருக்கட்டும், சாம் சார் அண்ட் மொட்டராஜன் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஃபேமிலி பேக் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. லொக்கேஷனில் இருக்கட்டும், நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பாங்க. ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பாங்க. நான் மட்டும் இப்படி முழிப்பேன், என்ன தான் பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை, இதுலேயே சீன் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே, எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் டைரக்டரோட குழந்த பிறந்தது எங்கள் சாங் ஷூட் இடையில. ஸோ அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் ஆச்சு. சாங் போயிட்டுருந்தது, ஸோ திடீர்னு வந்துட்டு டைரக்டருக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து எல்லாருமே ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ வாக்கல்லின்னு ஒரு குத்து சாங் பேஸில் ஒரு சாங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாங், இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்ப வாண்டடாக இந்த சாங் ரகுநந்தன் சார்கிட்ட சொல்லி அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நானே அந்த சாங் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் இது வரைக்குமே எங்கள் காரில் ட்ராவல் பண்ணாலும் என் சாங் கேட்டுகிட்டே இருவேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ தினேஷ் வந்து ரொம்ப கூலஸ்டான ஒரு பர்சன். ஸோ டென்ஷனே வராது அவருக்கு ஒர்க் பண்ணும்போது. ஸோ பேசவும் மாட்டார் அதிகமாக, அவர் சைலண்டாக இருப்பார். ஆன் ஸ்பாட்டில் வந்து நல்லா எனர்ஜி கிட்டே, அது கேமரா ஆக்ஷன்னா செம்ம எனர்ஜி. ஸோ எனக்கு அதனால் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை, ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு குவார்ட்டர்ஸ். ஐம் லைக் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தினேஷ். ஸோ 2-3 நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வீக்குள்ளே அது டீம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணணும், அதான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக. ஆனால் கண்டிப்பாக கலவாணி மாப்பிள்ளையால் வந்து எனக்கு 2-3 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ திங்க் ஐ வில் பி இன் சம் ஆஃப் த டாப் இந்த. ஆமாம், மலையாளம் பண்ணுறேன், தெலுங்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் தெரியல எப்படின்னு தெரியல, தெலுங்கு மலையாளம் ஐ வில் பி இன் சம் ப்ராஜெக்ட்ஸ். ஹாய், நான் அதிதி மேனன். தேர்ட் ஐ ரிப்போர்ட்டர்ஸ் வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே என்னோடய திவாலி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம்.